வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 25, வாழ்க்கை துணைக்கான எண்ணம். எண்ணத்தின் ஆற்றல் அளவிட முடியாதது, ஆனாலும் இயற்கையாக நிகழும் நிகழ்ச்சி எண்ணத்தின் தொடர்பாகவும் உள்ளது. பிரபஞ்ச ஆற்றலையும் மீறி சில எண்ண ஆற்றல் செயல்படும். ஆனால் இயற்கை விதிக்கும் பல்லாயிரம் பேராகக்கூடிய மனித சமுதாயத்தின் கருத்து பதிவிற்கும் எவரேனும் எதிர்ப்பாக செயலாற்றினார்களே ஆனால் பெரும்பாலும் விளைவு தீமையாகவே இருக்கும். பொதுவாக ஒரு நன்மையை நாடு எண்ணத்திற்கு உறுதி ஏற்றுவதில் தவறில்லை. ஆனால் குறிப்பாக இன்னது இன்ன முறையில்தான் நடைபெற வேண்டும் என்று நினைப்பதும் அதற்காக மனோசக்தியை பயன்படுத்துவதும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக, பருவமடைந்த ஆணோ பெண்ணோ தனக்கு நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என எண்ணுவதில் தவறில்லை. குறிப்பிட்ட நபரை எண்ணி அவர்தான் வாழ்க்கை துணைவராக அமைய வேண்டும் என்று விரும்பும் போது இயற்கை விதியும் மக்கள் பலரின் எண்ணமும் இந்த எண்ணத்திற்கு வேறுபட்டிருக்குமேயானால் சில சமயம் விரும்பியவாறு நடந்துவிடும். ஆயினும் வாழ்க்கை முழுமையும் நிறைவு கிட்டாமல் போகலாம். இயற்கை விதி எல்லாவற்றையும் விட மிகுந்த ஆற்றலுடையது. மக்கள் கருத்து பதிவுகளுடன் கூடியது மற்றொன்று. இவ்விரண்டிற்கும் ஒத்தபடி தனி மனிதன் கருத்தும் முயற்சியும் செயல்பட்டால் வெற்றி எளிதில் கிட்டுவதோடு விளைவுகளும் ஆழ்வில் நிறைவை தரும். இயற்கை சமுதாயம் இரண்டிற்கும் முரண்பாடான எண்ணமானால் எளிதில் வெற்றி கிட்டாது. அப்படியே கிட்டிவிட்டாலும் அதனை தொடர்ந்து பல முரணான விளைவுகள் உண்டாகும் என்பதை எல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் வேதாத்ரியார் உணர்ந்து கொண்டார்.